அத்தனூர் டெக்ஸ் உறவுகளுக்கு எனது இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் பட்டியாலா ஷூட்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் டாப்ஸ் எக்ஸ்எல்ல 42 சைஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படினா நம்மளுடைய பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த டஸ்ட் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து இதுல அதாவது ஒரு நாள் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுருந்தாங்க. ஹாய் மேம், ஹாய் சந்தியா மேம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வீடியோ போட்டுருந்தாரு. நேத்து நைட் வந்து டஸ்ட் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து போட்டோவை எடுத்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு டஜன் அதாவது 12 பிட்டு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 120 ப்ளஸ் ஷிப்பிங் வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இதே பிட்டு நீங்கள் கடையில் இது வந்து எங்களுடைய சொந்த தயாரிப்பு, நாங்கள் வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து 100 டஜன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 106 ரூபாய்க்கு வந்து கொடுப்போம். கண்டிப்பாக 100 டஜன் எடுக்கணும், அப்போ தான் வந்து நாங்கள் அந்த ரேட்டை கொடுக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூல் விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபா. அது போக ஆள் இதில் வந்து இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டஜன் அது ஒரு பிட்டு மாதிரி தான் தெரியும். இதில் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒருத்தங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க இது ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி, நான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு கிலோ நூல் விலை வந்து 80 ரூபா. ஒரு ஒரு டைம் பாவுக்கு கோன் அடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 6 பை வந்து கோனாக அடுக்கணும். 6 பை அப்படிங்கிறது ஒரு பையில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோ நூல் இருக்கும். அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6 பையில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோ வந்து நாங்கள் கண்டிப்பாக அடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 பாவு ஓட முடியும். 4 பாவு ஓடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் தனியாக வந்து காசு கொடுக்கணும். பாவு சுற்றுறதுக்கு தனியாக காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாவை கொண்டு வந்து தறியில் பொனைச்சுடணும். சும்மா என்ன சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மணி நேரம் வேலை இருக்கும். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அந்த இதை பொனைச்சுடுறதுக்கு நாங்கள் 50 ரூபா கொடுக்கணும். அதுக்கே ஒரு டைம் பொனைச்சுடுறதுக்கே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பீஸ் தான் வந்து அதில் ஆகும். அதாவது ஒரு 50-50 மீட்ரு அப்படி 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பீஸ் தான் வந்து ஆகும். அதையே வந்து பார்த்தீங்கன்னா பொனைச்சிட்டு அவங்க நெசவு பண்ணுறதுக்கு நாங்கள் கூலி கொடுக்கணும். மீட்டருக்கு 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 100 மீட்டர் ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் 200 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி கூலி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ அந்த பிட் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அது வந்து பெருசாக வரும் இல்லையா, அப்படியே ரோலாக வரும் பெரிய ரோலாக. அதை வந்து மீட்ரு போட்டு அதுக்கு தனியாக நாங்கள் அமௌண்ட்டு கொடுக்கணும். மீட்ரு போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சுருட்டி வச்சுருப்பாங்க, அதை வந்து மொத்தமாக போட்டு கட் பண்ணி இந்த மாதிரி தனியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும். இத்தனையும் நாங்கள் போக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 106 ரூபா அப்படின்னு சொல்கிறது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான் அந்த லாபம். 106 ரூபா அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இதாக அதாவது மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் 106 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 டஜன் எடுக்கிறாங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போய் தைக்கிற பக்கம் எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு எங்களுக்கு வாடகை வரும். நாங்கள் வந்து பேல் உங்களுக்கு அனுப்புறதுக்கு வர்றதுக்கு வாடகை வரும். இது எல்லாமே நாங்கள் கால்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதையே நாங்கள் செய்யணும். அதில் வந்து ஒரு பிட்டில் எங்களுக்கு 2 ரூபா தான் இன்றைக்கி சொல்ல போனேன். 106 ரூபா அதாவது 106 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு சொல்கிற அந்த ரேட்டு. ஒரு பிட்டில் 2 ரூபா தான் இன்றைக்கி, இப்போ 12 பிட் அப்படிங்கிறப்போ 24 ரூபா அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது 100 டஜன் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் 106 ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். ரிட்டைல் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு பி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 டஜன் தான் எடுக்கிறீங்க. 1 டஜன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 120 நாங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோன்னா எங்கள் இப்போ 40 ரூபா வந்து ஷிப்பிங் சார்ஜ் வருது, 5 ரூபா வந்து பேக்கிங் சார்ஜ் வருது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இதில் வந்து ரிட்டைல் ரேட்லேயே வைக்கும்போதே 15 ரூபா தான் வரும். இதே நீங்கள் சென்னையில் போய் வாங்குனீங்க, இதே சென்னைட்டு கிடையாது, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க. பாம்பே, சூரத் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து அதிகமாக எங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த தொழிலில் 10 வருஷமாக இருக்கார். இந்த 3 வருஷமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக சொந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்ட்னராக இருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ வேலையும் முடிஞ்சு எங்களுக்கு வந்து இதில் இவ்வளோ தான் நாங்கள் லாபம் கிடைக்குதுன்னு நான் அப்படியே அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா
என்ன சொல்றது சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்காக நான் சொல்றேன் இது ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி இதுல என்ன ரேட் அதிகம் அப்படின்னு எனக்கு தெரியல இதே வந்து நீங்க சென்னையில எடுத்தீங்கன்னா 15 20 ரூபாய் வரைக்கும் ரிட்டைல் ரேட்டுக்கு உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ அதை விட நீங்க எங்ககிட்ட இது நாங்க சொந்த உற்பத்தி அதை விட நீங்க வந்து எங்ககிட்ட கம்மியா தாங்க ஒன்னும் இல்லை இதுலயே வந்து பிக்க ஏத்துனா ஒரு ரேட்டு வரும் பிக்க குறைச்சாங்கன்னா இந்த துணி வந்து இன்னும் கொஞ்சம் சலசலன்னு போகும் வெயிட் கம்மியாகும் இதே வந்து பிக்க ஏத்துனா இன்னும் கொஞ்சம் வெயிட் அதாவது ஒரு 200 கிராம் 300 கிராம் வெயிட் அதிகமாகும் இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட குவாலிட்டியோ அப்படிங்கிறதும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதாவது இதே 90 கிராம்க்கு ஓட்டுவோம் 900 கிராம்க்கு ஓட்டுவோம் அந்த மாதிரி தான் வந்து நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து சில பேர் வந்து கமெண்ட்ல என்ன நாங்க சொல்றோம் அப்படிங்கறது புரிஞ்சுக்காம அதாவது நாங்க பேசுறது என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தொழிலை பாதிக்கும் அப்படின்னு மட்டும் நீங்க தயவு செஞ்சு நினைக்கவே வேண்டாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட ரேட் என்ன இது இந்த ரேட் இருக்குமா அப்படிங்கிற டீடெயில்ஸ் இப்ப யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்துட்டதுனால எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இன்னொன்னு ஷிப்பிங் ஒன்னும் இல்லை நம்ம கொரியர்ல ஷிப்பிங் பண்ண அப்படின்னா 100 ரூபாய் வரைக்குமே கொரியர் சார்ஜ் வாங்குறேன் நாங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 40 ஷிப்பிங் சொல்றோம் இதே வந்து நாங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நீங்களே நிறைய பேர் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா அனுப்பியிருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க 80 ரூபாய் வாங்கியிருப்பாங்க கொரியர் சார்ஜ் 1 கிலோவுக்கே ஆனா நாங்க ரெகுலரா பண்றதுனால எங்களுக்கு 40 சில பேர் அதையும் சொல்லுவாங்க இந்த கொரியர்ல பண்ணலாம் இல்லைங்க மேம் அந்த கொரியர்ல பண்ண எந்த கொரியர்ல பண்ணாலுமே வந்து சில ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு அதுக்காக நான் சொல்றேன் நீங்க சென்னையில இருந்து பண்ணும்போது உங்களுக்கு கிலோக்கு 80 ரூபாய் வாங்குவாங்க இன்னொன்னு ஏரியா பொறுத்து இதே நாங்க வந்து நான் வந்து இதை வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து இவ்வளவு தூரம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே வந்து என்ன சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து என்ன சொல்றது எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 60 வீடு தான் இருக்கு நான் இதே இந்த வில்லேஜ்ல இருந்து நான் இவ்வளவு தூரம் வந்து ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நேற்று ஆர்டிக்கல்ல கூட போட்டுப்பேன் வினோபா நகர் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்காக சொல்றேன் அதனால நாங்க வந்து அதிக லாபத்தை எப்பவுமே பாக்குறது கிடையாது எங்களுக்கு தேவை 30 ரூபாயா ஒரு துணிக்கு அந்த ரேட்டை மட்டும்தான் நாங்க எடுப்போமே தவிர அதுக்கு மேல நாங்க எடுக்கிறது கிடையாது ஆனா இதை வந்து சில பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது அதுக்காக சொல்றேன் இது வந்து 120 அதாவது ஒரு டஜன் 12 பிட்டு சேர்த்துதான் நாங்க 120 ரூபாய் சொல்றோம் 120 பிளஸ் ஷிப்பிங் வந்து 40 ரூபாய் இவ்வளவு ஒர்க்கு முடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்க வந்து ஒரு துணிக்கு 2 ரூபாய் தான் எங்களுக்கு கிடைக்கும் அதே ரிட்டைலுக்கு இடைத்தரகர்கள் மூலமா உங்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமா வரும் இதே நாங்களே நேரடியா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நாங்க இப்ப நேரடியா இதுல கொண்டு வந்தது இதே மாதிரி கிச்சன் டவலும் நாங்க கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவோம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்காக சொல்றேன் அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் கிளாத் அதாவது தேங்க்யூ மேம் எல்லாருக்குமே ஹாய் தேங்க்யூ மேம் அதாவது அப்ரிஷியேட் பண்றவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்ல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்ல முடியும் காட்டன் கிளாத் அப்படின்னா வந்து அதோட தன்மை என்னன்னு தெரியுமா ஷ்ரிங்க் ஆகும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாயம் போகும் 100% காட்டனா இருக்கிறது நீங்க எவ்வளோ வேலை போட்டு வேணாலும் எடுங்க நான் அதை பத்தி இது பண்ணிக்கவே மாட்டேன் எவ்வளோ வேலை போட்டு எடுத்தாலுமே ஷ்ரிங்க் ஆகும் லைட்டான சாயம் 1 or 2 times கடைசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயம் போகும் அதுல 1% பாலிஸ்டர் கலந்தா மட்டும்தான் சாயமே போகாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா காட்டன் ஒன்னும் இல்லை பஞ்சு எடுத்துங்க பஞ்சில் லைட்டாக இங்க் ஊத்தி பாருங்க அதை நீங்க அப்படி வச்சு பாருங்க அப்பவே உங்களுக்கு அதோட இது என்னன்னு தெரியும் இதே வந்து பாலிஸ்டர்ல ஏன் சாயம் போகிறது இல்லை அப்படின்னா அது வந்து உருகி அது ஒன்னோட ஒன்று வந்து மிங்கில் ஆயிக்கிறதுனால அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூலில் வந்து மிங்கில் ஆகிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயம் போகாது அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் இதுதான் சில பேர் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாயம் போகாது அப்படிங்கிறது 1 or 2 times எப்பேற்பட்ட நீங்கள் துணி எடுத்தாலும் 100% காட்டன் எடுத்தாலும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிலது வந்து ரொம்ப ஹை ரேட் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாயம் போகாது அதே காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கிறது வந்து சாயம் போகாது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அது வந்து நூலோட வேல்யூ அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்குன்னே ஒரு கெமிக்கல் இருக்கு ஸோ அது அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து ரேட் அதிகம் உங்களுக்கு
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ஒரு அதுக்கு ஒரு சாயம் போகுது அப்படிங்கிற ஒரு இதுக்காக அவ்வளோ வேல்யூ போட்டு நம்ம ஒரு துணி எடுக்க மாட்டோம். சேம் டிசைன் சேம் கலர் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க வேணால் அப்படி எடுக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த டாப்போட ரேட்டு நான் 200 ரூபா சொல்கிறேன்னு வச்சுங்க, அதே அந்த நூல் நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நூலில் நெசவு பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி கெமிக்கல் போட்டு இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நூலில் நெசவு அதுக்கு வந்து ஒரு இது இருக்கு, அதில் வந்து ஒட்டுவாங்க, அதுக்காக அதில் போட்டு நெசவு பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இது 200 ரூபா இந்த டாப் அப்படின்னா நான் 250 கொடுத்துட்ருக்கேன் ஒரு டாப்பு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதே ரேட்டுன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது 200 ரூபா ஒரு டாப்போட வேல்யூ அப்படின்னா அந்த நூலில் போட்டு நெசவு பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே டபுள் ரேட் வரும், அதுதான் நான் சொல்கிறதே உங்களுக்கு காரணமே. அதாவது 200 ரூபா அப்படிங்கிறது 400 ரூபா அப்படி வரும். ஒரு கர்ச்சீப் முதற்கொண்டு இன்றைக்கி 15 ரூபா இல்லாமல் நீங்கள் வெளியில் வாங்க முடியாது, நான் அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம எவ்வளோ ரேட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணி எவ்வளோ தூரம் சொன்னாலும் சில பேர் வந்து உங்களுடைய ரேட் அதிகமாக இருக்குங்க மேம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இன்னொன்று வந்து பெட்ஷீட்டில் இப்போ கோவிந்தராஜ் பெட்ஷீட்டு, இதே கோவிந்தராஜ் பெட்ஷீட் சென்னிமலையிலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு 500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, அதாவது அந்த அதாவது வேறு ஏரியாவில் சேல் பண்ணுறாங்க, அதையே வந்து காசு போட்டு வாங்குவாங்க. ஆனால் இங்கிருந்து நாங்கள் ஷிப்பிங் கோவிந்தராஜ் பெட்ஷீட் எவ்வளோ தெரியுமா, 80 ரூபா வரும், ஒரு கிலோவுக்கு 40 ரூபா, 2 கிலோவுக்கு 80 ரூபா, அது போக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் கவர் வந்து 10 ரூபா. இது எல்லாமே கால்குலேட் பண்ணி எங்களுடைய லாபத்தை குறைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். சில பேர் ஈரோட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இது வந்து நெசவு பண்ணுற ஏரியா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் இந்த ரேட்டுக்கு தானே கிடைக்குது, இவங்க என்ன நெட்டில் இந்த ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இதில் போடாதீங்க. மெயினாக ஈரோடுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நான் மெயினாக சொல்கிறேன், ஏன்னா இது வந்து நெசவு ஏரியா, லுங்கி இங்கே தான் நெசவு பண்ணுறாங்க, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டும் இங்கே தான் நெசவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே இன்ஸ்கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஃபுல்லாக தான் வந்து பார்த்திங்கன்னா நெசவு பண்ணுறது, அதனால தான் சொல்கிறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா நீங்கள் உள்ளோருக்குள்ளே இங்கே பக்கத்தில் போய் வாங்குறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் நெசவு பண்ணுறாங்க, நீங்கள் போய் கேட்டால் 10 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அவங்க லாபம்னு எடுத்து கொடுப்பாங்க, அது இது கிடையாது. நாங்கள் இவ்வளோ தூரம் ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நாங்கள் கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே கொரியர் சார்ஜு ஜிஎஸ்டி எல்லாமே நாங்கள் கால்குலேட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதில் ஒன்றுமே நிற்காது அப்படிங்கிறத சொல்லணும். நான் வந்து உண்மையை உண்மையாக சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பேஜில் உண்மையை உண்மையாக நாங்கள் சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காட்டுனா கண்டிப்பாக சாயம் போகாமல் இருக்காதுங்க, கண்டிப்பாக சாயம் போகும் 1 or 2 times கடைசிக்கு. ஒன்றும் இல்லை 300 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை எடுக்கிறேன், 800 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை எடுக்கிறேன் அப்படின்னா 300 ரூபாய்க்கு எடுக்கிற புடவையும் சாயம் போகும் கண்டிப்பாக, 800 ரூபாய்க்கு எடுக்கிற புடவையும் கண்டிப்பாக சாயம் போகும். அதோட நூலோட தரம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் லைட் டிஃப்ரென்ஸ் வரும், அதைத்தான் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறது. நூலோட 30s இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இப்போ காட்டினிலையாக கொஞ்ச நேரம் முன்னாடி டஸ்ட் கிளாத்து அதெல்லாமே வந்து உங்களுக்கு நெசவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 6 கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 கவுண்ட் அப்படின்னாவே அதில் 2 விதமான குவாலிட்டி இருக்குது, அதாவது 10 நம்பர் அதாவது 6 கவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், அதாவது பஞ்சு மாதிரி வரும், அதாவது கடைசியாக வந்து வேஸ்ட் ஆகிற பஞ்சு இருக்குது பார்த்திங்களா அதில் நெசவு பண்ணுறது. அதே வந்து 10 நம்பர் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ரகோ பஞ்சு, இதே 40s 20s அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுலேருந்து அப்படியே நெசவு பண்ணும்போது எடுக்கிறது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாமல் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட எடுக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ரேட் அதிகம் இல்லை, நாங்கள் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக தான் வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, உங்களுக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சாயம் போகிறது அப்படிங்கிறதுக்காக அந்த ரேட்டே வந்து உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆயிராது, ஏன்னா காட்டுனா கண்டிப்பாக சாயம் போகுங்க. நீங்கள் எப்படி வேணால் எடுத்து பாருங்க, 800 ரூபாய்க்கு எடுத்து பாருங்க, 1500 ரூபாய்க்கு எடுத்து பாருங்க, கண்டிப்பாக சாயம் போகும். அது அந்த நூலோட வேல்யூ அதிகமாகும் போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சாயம் போகாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இப்போது ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தனியாகவே வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மணிக்கணக்காக நாங்கள் வந்து சலிக்காமல் பதில் சொல்கிறோம் அப்படின்னா மற்றவங்களாம் இருந்தால் ஆன்லைன் பிஸ்னஸில் பண்ணுறவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க.
அப்படியே பிளாக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து இது இப்படி இல்லைங்க மேம், இது இப்படி தாங்க மேம் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். அதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாங்க மேம், அந்த கெமிக்கல் கண்டிப்பாக வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிஸ்டர் வந்து நம்ம இதை வெயில் காலம் இன்னும் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, பாலிஸ்டர் கலந்தது நம்ம போட்டு போனால் நம்மளோட உடம்பே ஹீட்டான உடம்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஹீட்டாக உடம்பு இருக்கிறவங்களுக்கு வந்து அதுவும் ஹீட்டாக இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு அவங்களுக்கு உடம்புக்கே முடியாது அப்படியெல்லாம் ஆகியே சொல்ல போனால் எனக்கே அப்படி தான், நானே பாலிஸ்டர் கலந்தது ஏதாவது போட்டு போனேன் எனக்கே அப்படி தான் அந்த டைமில் வந்து முடியாது. அதுக்காக தான் வந்து வெயில் காலத்தில் காட்டன் அதிகமாக விரும்புகிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாயம் போகிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க, எல்லாமே இப்போ வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி பழகிட்டோம். ஏன் சொல்ல போனால் நானே வந்து வாஷிங் மிஷினில் தான் வாஷ் பண்ணுறேன். வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறது பாதி துணி வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணால் பாதி துணி நம்ம ஹேண்ட் வாஷ் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வாஷிங் மிஷின் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள மிங்கிளாகி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துணி நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுறக்கும் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. துணி வந்து ஒரு மாதிரி வந்து நல்லாவே சுருங்கி போயிடும், நல்ல நல்ல துணியே நல்ல குவாலிட்டியான துணியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சுருங்கி போயிடும். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வச்சு போடுறது ஆகட்டும் இல்லை நம்ம ரெகுலர் யூஸ் ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ் வந்து பெட்டராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த காலத்தில் டைம் இல்லாதனால நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போடுறோம், அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ, இப்போ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ. நான் இப்போ வந்து சுடிதாருக்கு போயிடுறேன், ஏன்னா இந்த விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படி ஒரு நான் ஒரு குவாலிட்டி வந்து நம்ம இப்படி நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நம்மளுக்கு இந்த குவாலிட்டி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நாம் வந்து இங்கே வந்து விளம்பரப்படுத்துகிறோம். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படிங்கிறது என் சைடு மட்டும் மிஸ்டேக் இல்லை, எனக்கு சொன்னவங்க சைடும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இருக்கும் இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து இல்லை இதுக்கு ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருமே சண்டை பிடிக்காதீங்க. தயவு செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு எங்ககிட்ட எடுக்கிற கிளாத்து மற்ற பக்கம் விட விலை கம்மி அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். இதுக்கு மேலே வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியவே முடியாது. இன்னொன்று ஆப் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் ஆப் வந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தான் போடுவோம். இப்போ வந்து நான் பிராஞ்சல் டாப்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன், எக்ஸலில் வந்து உங்களுக்கு பிராஞ்சல் டாப்ஸ் வந்து காமிச்சிடுறேன் பாருங்கள், கேட்லாக் பாருங்கள், எக்ஸல் டாப்ஸு இது வந்து காட்டன் தான் உங்களுக்கு பிராஞ்சல் அப்படிங்கிறது வந்து காட்டன் தான். ஆனால் இந்த துணி வந்து உங்களுக்கு சாயம் போகாது. இதில் நான் இதை பார்த்தோன்னே சொல்ல ஒரு துணி பார்த்தோன்னே இதில் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அது கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நாங்கள் வந்து இந்த நூல்குள்ளேயே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இதில் வந்து 1% இது சாயம் போகாது அப்படிங்கிறக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா இது 100% காட்டன் அப்படின்னு தான் சொல்லி சேல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து சாயம் போகிறதுல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதில் வந்து 1% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிஸ்டர் கலந்து தான் இருக்கும், அது வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் வந்து இந்த கிளாத் யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும், நிறையா பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சொல்ல இது ரொம்ப அதிகமாக மூவிங் ஆகிட்டுருக்கிற ஒரு பிராண்டட் ஐட்டம் பிராஞ்சல் அப்படிங்கிறது. ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. இது வந்து இப்போ காட்டுறது, இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்எல் காமிச்சிடுறேன், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் காமிக்கிறேன் பாருங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. இது வந்து எக்ஸ்எல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல், செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 வரும், அரவுண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42 வரும். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. இதில் வந்து நான் இந்த கேட்லாக் எப்படி இருக்கோ சேம் அண்ட் சேம் அதே மாதிரி தான் வரும் பாருங்க. இது வந்து துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2.25 மீட்டர் வரும், பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டியாலா ஷூட்டு வித்தவுட் லைனிங். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சுமதி மேம், தேங்க்யூ. பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எக்ஸ்எல் சைஸ் வந்து நான் காமிச்சிடுறேன், டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குங்க மேம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 6 தான் இருக்குது, வால்யூம் 7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இதுல மட்டும்தான் வந்தது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் எல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் இதுல மட்டும்தான் வால்யூம் செவன்ஸ் வந்தது. வால்யூம் சிக்ஸ் தான் இருக்கு டபுள் எக்ஸ்எல்ல. நீங்க அதுல வேணும்னா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வால்யூம் சிக்ஸ், இந்த பீஸ் மட்டும் வால்யூம் சிக்ஸ். இதுல ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்கு வால்யூம் சிக்ஸ், அதையும் நான் காமிச்சிடுறேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க. இது வந்து காலர் மாடல். வால்யூம் சிக்ஸ் வால்யூம் செவன் இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து இப்போ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு 60 கலர் சூஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த 60 கலரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 60 கலர் நான் வந்து 60 கலர்னு கிடையாது, எவ்வளவு கலர் நான் அடுத்து லான்ச் பண்றேனோ அது வரைக்கும் இருக்கிறத தான் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஒன் அப்படின்னு வைப்போம். அதே அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு 60 கலர் லான்ச் பண்றேன் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் டூ அப்படின்னு வைப்போம். அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. வால்யூம் சிக்ஸ் வால்யூம் செவன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க வந்து செவன் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்படி சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து டாப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு, இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க. 640 ஃப்ரீ ஷிப்பிங். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் கூட அவைலபிள், டபுள் எக்ஸ்எல் மட்டும் இருக்காது, ட்ரிபிள் எக்ஸ்எல் அண்ட் எல் கூட இந்த கலர்ஸில் அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதுலேயும் வேணும் அப்படின்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி நம்மளுடைய பேஜில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு கலர், உங்களுக்கு கலர் வந்து நல்லா தெரியுதா அப்படின்னு தெரியல. இது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கீங்க பாருங்க. அவங்க போடுறதுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நல்லா தெரியுது பாருங்க. இதுதான் 3XL அவைலபிள் இருக்குங்க மேம். 3XL எல்லா ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வரலாம். இது வந்து ஷாலு, இது வந்து பாட்டம். பாட்டம் வந்து ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன். இது வந்து எக்ஸ்எல் சைஸ், எக்ஸ்எல்லே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ். வெயிட் மேம், ஃபேன் யூஸ் பண்ணா வந்து சவுண்டு கரெக்டாக கேட்காதுங்க மேம், அதனால தான் யூஸ் பண்ணல. இன்னொன்று இங்கே வந்து தறி ஓடிட்டு இருக்குங்களா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இதில் எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க. நம்ம ரீசேலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஆப் வந்துருச்சு அப்படின்னா ரீசேலர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 10 பீஸ் வேணும், 15 பீஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஹோல்சேல் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம ஆப்பில் வந்து கொண்டு வர போகிறோம், அதாவது கொண்டு வந்துட்ருக்கோம். அதனால தான் வந்து உங்களுக்கு ஆப்பு கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ப்ரொசீஜர்ஸ் வந்து நாங்கள் சொல்ல சொல்ல போய்கிட்டே இருந்தது நிறையா. இன்னொன்று, நிறையா பேர் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் கேட்டதுனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து டைம் டிலே பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மற்ற நேற்றே வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருப்பாங்க, அந்த ஆர்டிக்கலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது மற்ற ஆப்ஸ் எல்லாமே வந்து கமிஷன் அடிப்படையில் பண்ணிகிட்ருக்கு, ஆனால் இது ஒரு புது முயற்சியாக தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த புது முயற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணது. ஆனால் வந்து அப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக கொண்டு போகாமல் விட்டுட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஆப்பே வந்து பண்ணியிருக்கோம். எல்லா ஐட்டமுமே நாங்கள் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போதைக்கு இந்த ஐட்டம்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்ததுக்கப்புறம் ஒன்றொன்னா நம்ம கம்பெனி மூலமாக இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பேபி ட்ரெஸ் ஆகட்டும் அண்ட் ஜென்ஸ் ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம ஒன்றொன்னா இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் எல்லாமே நம்ம மூலமாக இது பண்ண, அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு விதைகள் முதற்கொண்டு நம்மளுடைய ஆப், அதாவது பேஜ் மூலமாக ஆப் மூலமாக வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஏன்னா எங்களுடைய மெயின் நோக்கமே வந்து நாங்கள் வந்து ஒரு விவசாயம், நாங்கள் ஒரு விவசாய குடும்பம், இன்னொன்று விவசாயமும் எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நோக்கம் வந்து இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு விதைகளை வந்து ஒரு ரசாயனமே கலப்படமே இல்லாத ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து பின்வரும் காலங்களில் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். இதோட ரேட் வந்து 640 ஃப்ரீ ஷிப்பிங் மேம், 640 ஃப்ரீ ஷிப்பிங், வால்யூம் 7 பிராண்டல், வால்யூம் 7 பிராண்டல், 640 ஃப்ரீ ஷிப்பிங். ஃபோட்டோஸ் வந்து நான் பேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலிருந்து கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இன்னைக்கு முதல் எடுத்தோடனே ரொம்ப பேசி இன்றைக்கி டயர்டாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. 640 ஃப்ரீ ஷிப்பிங், 640 ஃப்ரீ ஷிப்பிங் பிராஞ்சல், 640 ஃப்ரீ ஷிப்பிங் பிராஞ்சல். இது வந்து எக்ஸ்எல் சைஸு, இதுலேயே வந்து சிலது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா XXL அண்ட் வந்து எல் சைஸில் இருக்காது, சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஆ ஒரே நிமிஷம் சிஸ்டர், குடிச்சிட்டே வந்துடுறேன். ஓகே சிஸ்டர், ரொம்ப நேரமாக என் மேலே அக்கறை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இப்போது தண்ணி குடிச்சிட்டே வந்தேன். ஸோ சொல்கிறேன், இது வந்து துப்பட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம். இல்லை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. ஸோ பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. யூடியூப் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனோ டெக்ஸ் மீடியா அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னோடய கவிதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் கூட இருக்காது. அப்போ வந்து நான் அதை வந்து நான் எழுதின புக்கில் எழுதின கவிதைகள் எல்லாம் வந்து 1 or 2 வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அது கூட நீங்கள் பார்க்கறேன்னா பாருங்கள், பாருங்கள் இதில் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க, பாட்டம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து பிங்க் கலரு, பிங்க் கலர்னா வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு கலர். இதில் பிராஞ்சல் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று டாப் அண்ட் பாட்டம், அதாவது பாட்டம் அண்ட் துப்பட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டாப்பை விட வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அண்ட் துப்பட்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தேங்க்யூ மேம் சுபத்ரா லோகநாதன், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட்டில் தாங்க மேம் நான் வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை எப்பவுமே மறக்க மாட்டோம். ஏன்னா மறக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எங்களுடைய எய்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கலை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் பாருங்கள், அது மாதிரி நாங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோங்க மேம். பாருங்கள் இதில் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. மேம் இப்போ நான் உடனே இதில் பார்த்துட்டு சொல்ல முடியாது XXL பிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எனக்கு அப்புறமா லைவ் முடிஞ்சு கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்க உங்களுக்கு இது எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. கலர்ஸ் எல்லாமே, அதாவது பாட்டம் அண்ட் துப்பட்டா கலர்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், இது எல்லாமே இப்போ காட்டுறது எல்லாமே எக்ஸ்எல். இதில் எல் அண்ட் XXL வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 பீசஸ் தவிர மேக்ஸிமம் பீசஸ் வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஒருவேளை இதில் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க, அப்படி இல்லாட்டி நம்மளுடைய பேஜில் வந்து ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதில் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த yellow color தான் ரெண்டு நாளா போயிட்டு இருக்கு. அதாவது triple XL எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த yellow color தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா போயிட்டு இருக்கு. yellow color triple XL இருக்காதுன்னு நினைக்கிறேன். white and black combination இது வந்து ஷால், இது வந்து பாட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா டாப். பாருங்க இதுல எந்த பீஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க. இன்னைக்கு முதல்லயே ரொம்ப நேரம் பேசினதுனால கொஞ்சம் இதாயிடுச்சு. சோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த பீசஸ் வந்து நீங்க வாங்க எடுத்துட்டு வாங்க. இதுலயே வந்து கலர்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். இன்னும் கலர்ஸ் வர வர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். நம்மளுடைய பேஜ்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்க அதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வரலாம். எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க. இது வந்து எல்லாமே எக்ஸ்எல் சைஸ் தான். இதுலயே வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கு அண்ட் எல் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வால்யூம் 7, டபுள் எக்ஸ்எல் மட்டும் இருக்காது. ஏன்னா டபுள் எக்ஸ்எல் மட்டும் பாத்தீங்கன்னா வால்யூம் 6 தான் அவைலபிள் இருக்கு. ஸோ வந்து மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 7 அவைலபிள் இருக்கு. ஸோ அதுல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த பேண்ட் கலர் பாருங்க ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க. நான் இப்போ வந்து இந்த கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாளையில இருந்து காமிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து நிறைய பேசினதாலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் டக்குனு அது எல்லாமே காமிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிரும் அதுக்காக. இல்லை எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க. அண்ட் எல் சைஸ்லேயும் வந்து இந்த பீசஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். அப்படி இல்லாட்டி நம்ம பேஜில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். 640 ஃப்ரீ ஷிப்பிங், 640 ஃப்ரீ ஷிப்பிங். பிராஞ்சல் பிராண்டு எக்ஸ்எல் சைஸ் இப்போ காமிச்சிட்ருக்கேன். 640 ஃப்ரீ ஷிப்பிங். இந்த க்ரீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். போன தடவை அதாவது வால்யூம் 6லலாம் கூட பாலிஷ் கொஞ்சம் அதிகமாகவே கலந்துருந்தாங்க. ஆனால் அதாவது கொஞ்சம் அதிகமானால் ஒரு 0.43 அந்த அளவுக்கு கலந்துருப்பாங்க. அதாவது 3-4 அந்த அளவுக்கு 3-4% அந்த அளவுக்கு கலந்துருப்பாங்க. ஆனால் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கலந்துருக்காங்க. 1% அப்படி தான் கலந்துருக்காங்க. காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1% அப்படி தான். பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க. இது வந்து பாட்டம், இது வந்து துப்பட்டா. இந்த கலர் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் பேஜில் வந்து உங்களுக்கு டாப்ஸோட ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். ஈவினிங்குள்ளே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது இந்த கலர் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். சேம் இதில் என்ன கலர் தெரியுதோ சேம். இப்போ வீடியோ ஃபோட்டோவில் கூட உங்களுக்கு கலர் கரெக்டாக தெரியாது. ஆனால் வீடியோவில் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே கரெக்டாக தெரியும். அதனால தான் வீடியோலேருந்து நான் வந்து உங்களைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு காரணமே. ஆ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் பீசஸ் எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ஸ் மட்டும் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ அது வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதாவது இது வந்து மினிமம் ரெண்டு டாப் எடுத்தீங்க. நீங்கள் எந்த ரெண்டு கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் ரெண்டு டாப் எடுத்தீங்க அப்படின்னா 450. அதே ஒரு சிங்கிள் டாப் எடுத்தீங்கன்னா 250 தான் வரும். ஏன்னா 40 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜு. அதை நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். இதே 2 டாப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 வரும்.
சோ இது ரெண்டு எந்த ரெண்டு கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு டாப் எடுத்தீங்கன்னா 250 தான் ஆனா ரெண்டு டாப் எடுத்தீங்கன்னா 450 இது வந்து பாத்தீங்கன்னா லெந்த் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 42 வரும் லெந்த் வந்து 42 செஸ்ட் சைஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து செஸ்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 38 ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து 38 அரவுண்ட் சைஸ் வந்து சாரி இது வந்து 40 ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து 40 சாரி 38 இல்ல 40 அரவுண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 42 வரும் அரவுண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 42 வரும் மினிமம் 2 டாப்ஸ் எடுக்கணும் 2 டாப்ஸ் சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 தான் வரும் இல்ல வந்து நான் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிறேன் சோ அதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இது வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது இது வந்து காட்டன் கிளாத் தான் உங்களுக்கு 100% காட்டன் கிளாத் தான் அதனால லைட்டா சுருங்கும் 42 இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 42 XL ஏ வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து பஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 40 பஸ்ட் 40 போடுறவங்களுக்கு இது வந்து கரெக்டா இருக்கும் இன்னொண்ணே சில பேருக்கு ஹேண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படி இருக்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசி எடுங்க ஏனா வந்து சில அதாவது இதே வந்து ஹேண்ட் இப்போ என்ன மாதிரி இருக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கரெக்டா இருக்கும் ஆர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வந்து பத்தாம போயிடும் அதுக்காக நான் சொல்றேன் இல்ல எந்த ரெண்டு கலர்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் குள்ள கொஞ்சம் போட்டோஸ் வந்து எடுத்து அப்டேட் பண்றேன் சோ அதுல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து 42 சைஸ் 40 வந்து பஸ்ட் சைஸ் வந்து 40 லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 42 வரும் பாருங்க இதுல இதே நீங்க வந்து வேற ஏதாவது பிராண்ட்ல XL XXL னு எடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மேம் இந்த எப்பவுமே நான் XXL தான் எடுப்பேன் ஆனா இந்த இது வந்து பத்தல அப்படினு சொல்லிராதீங்க அதுக்காக தான் நான் வந்து சைஸ் சொல்றது பிராண்ட பொறுத்து சைஸ் மாறும் அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருக்குது பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒன்னு மட்டும் உங்களுக்கு சாம்பிள் விரிச்சு காமிக்கிறேன் இதெல்லாம்மே போட்டதாங்க அழகு அப்படிங்கிற மாதிரி பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு டாப் சேர்ந்து 450 ஃப்ரீ ஷிப்பிங் ஹைட் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது 42 வர ஹைட் நான் ஹைட் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கலர்ல லெகின் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் வேணுங்கங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க இது வந்து கிரீன் கலர் கொஞ்சம் நல்லா தெரியுமா எல்லோ கிரீன் கலந்த மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷம் கலர் வந்து கொஞ்சம் தெரியுமா இந்த சேம் இதே மாதிரி தான் இப்ப தெரியுதா இந்த கலர் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க நான் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய பேஜில் வந்து அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக மினிமம் 2 டாப் சேர்ந்து 450 ஷிப்பிங் ஃப்ரீ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலர் யூஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக 2 டாப்ஸ் 450க்கு வந்து அதுவும் கிடைக்காது அது காட்டன் டாப்பு காட்டன் நூல் விலையே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 ரூபா அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்போ எல்லா ரேட்டும் அதிகம் பண்ணிட்டாங்க உங்களுக்கே தெரியும் இந்த ட்ரெஸ் விலை மட்டும் கிடையாது எல்லா விலையும் அதிகம் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஸோ பாருங்க இதெல்லாம் வேணுங்கிறங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க ஏன்னா வெயிலுக்கு வந்து இது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நம்ம போடுறதுக்கு ரெகுலராக போடுறதுக்கு இது வந்து 100% காட்டன் தான் உங்களுக்கு பாலிஸ்டர் துணி கூட கலந்துருக்காது 100% காட்டன் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிளாத்ஸு நான் ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வந்து நேவி ப்ளூ மேலே இருக்கிறது இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் எம் சைஸ் மட்டும் வராதுங்க மேம் எல்லு வேணா இருக்குது எல்லு வந்து பார்த்தீங்கன்னா 38 சைஸ் வரும் அதாவது செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36 வரும் பெஸ்ட் சைஸ் 36 வரும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் சைஸ் வந்து 38 வரும் இதில் எம்மு மட்டும் வராதுங்க மேம் இதே டாப்பில் XXL இருக்காதுங்க மேம் நான் வந்து ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து நம்மளுடைய பேஜில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த பேஜில் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே நான் ஒரு நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன்
டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கோ டபுள் எக்ஸ்எல் வந்து இப்போ மறுபடியும் கூட வந்திருக்கு. ஸோ வந்து இதில் இதில் ஒன்றொன்று இருக்குது, ஒன்றொன்று இருக்காதுங்க மேம். அதனால் நான் வந்து ஈவினிங்குள்ளே நம்மளுடைய பேஜில் எஃபி பேஜில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அத்ரூ டெக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கனாவே நம்ம பேஜுக்குள்ளே வந்துடும், ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்டேட் பண்ணுறேன், ஈவினிங்குள்ளே அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனி நாளைக்கு லைவ் நாளன்னைக்கு லைவில் கூட உங்களுக்கு நான் வந்து டாப்ஸ் காமிக்கிறேன். எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. 450 டூ டாப்ஸ் மினிமம், டூ டாப்ஸ். ஆ பரவாயில்லைங்க மேம், நல்லாயிருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடியாகி வந்திருக்கேன். இப்போ இந்த லாக்டவுன் எல்லாம் போட்டாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஒன் வீக் அந்த இதையும் அந்த ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. ஆக்சிடெண்ட் ஆன விஷயம், விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கூட அந்த ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. அதாவது ஆக்சிடெண்ட் ஆக அந்த கொரோனா லாக்டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஒருத்தங்க தண்ணி போட்டு வந்து கால் அடிச்சு தலையில அடி அண்ட் கால் எலும்பு வந்து லைட்டாக கிராக்காக இருந்தது. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மாதம் ரெஸ்டில் தான் இருந்தேன். இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய நேரம் வந்து நின்று பேசுகிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லப்போனால். நான் இருந்தாலும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இதை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய உறவுகளாக உங்களை நினச்சி தான் நான் இதை கூட சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணாங்க அந்த டைமில். நான் வந்து 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா சுயநினைவே இல்லாமல் கேஎம்சிஹெச்சில் வந்து இருந்தேன். ஸோ ரொம்ப ஒரு சிரமமான நிலைமைக்கு போயிருந்தேன். இப்போ வந்து அது பீட் பண்ணி வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாருங்கள், உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. ஏன்னா இதை கூட நான் வெளிப்படையாக சொல்கிறேன்னா என்னுடைய உறவுகளை அவங்களையெல்லாம் நினைக்கிறதுனால நான் வெளிப்படையாக சொல்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. சேம் கலர் அப்படியே காட்டணும் இல்லையா, இப்போ கொஞ்சம் கலர் கிளியராக தெரியுது. ஸோ இதில் வந்து மினிமம் 2 பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா 450 வரும். நான் வந்து உங்களுக்கு டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பிக்சர்ஸ் எடுத்து நம்மளுடைய பேஜில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் வந்து இப்போது சுடிதார் கலெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம பேஜில் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலிருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நான் அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கிளாத் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும், டோன்ட் வெரி. எல்லாருக்குமே அவங்களுடைய கிளாத் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதுக்கான ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அதுக்கான ரெஸ்பான்ஸ் எடுத்து நாங்கள் பண்ணுவோம் சரிங்களா. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் மூலம்தான் எல்லா ஆர்டரும் எடுக்கிறோம். அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் ஒரு 2 பார்சல் வந்து லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன் சொல்லப்போனால். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் எடுக்கிறதுனால மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களும் ஓகேன்னு சொல்லி நான் மறுபடியும் கூட போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து உங்களுடைய பார்சல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும், அதனால் டோன்ட் வெரி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இனி அடுத்த லைவில் நான் வந்து உங்களுக்கு நிறையா வந்து காமிக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கம்பெனி நான் வந்து இவ்வளோ தூரம் ஆப் க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிற ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைச்சதுனால மட்டும்தான் நான் இதை ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தால் கூட அப்போ வந்து இந்த ஐடியா எனக்கு கிடையாது. ஆனால் வந்து இப்போ கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுக்கு காரணமே நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்ஸ் தான். அந்த கிட்டத்தட்ட இந்த 2-3 மாதமாக பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க நிறையா, அதாவது பிளாங்கெட்டு அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இன்னொன்று இந்த லுங்கீஸு இதெல்லாம் வரும்போது, துண்டு இதெல்லாம் வரும்போது எப்போ ஐட்டம் அதாவது எல்லா ஐட்டமும் எப்போ கொண்டு வருவீங்க மேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறையா பேர் கேட்டீங்க. அதனால் அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சளவுக்கு நாங்கள் சீக்கிரமாக லான்ச் பண்ணி அந்த அப்ரூவ்டெல்லாம் வந்து முடிச்சுட்டு முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக லான்ச் பண்ணிடுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக வந்து நம்ம நிறையா பேரோட பேச முடிகிறதில்ல, அதுக்காகவும் அந்த ஆப் நம்ம க்ரியேட் பண்ணுது. இன்னொன்று ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி அவங்க வெளியூர்காரங்க மட்டும்தான் பண்ண முடியுமா, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நான் தமிழன் அப்படின்னு தான் அந்த ஆப் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியே நாங்கள் வந்து முதல் பிளான் பண்ணணும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த முதலியே வந்து ஆர்சி வந்து எங்களுடைய நேமில் தான் இருக்குது, அதாவது அத்தனூர் டெக்ஸ் அப்படிங்கிற நேமில் இருந்ததுனால ஸோ அதுலேயே நாங்கள் போக வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த நேம் கூட வைக்கல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியூரில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ தூரம் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நாங்கள் வந்து
இதை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். ஆப் வந்தோடனே கண்டிப்பாக எல்லாருக்குமே லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் கூகுள் பேல சரி ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு போடுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வைக்கிறதுனால தான் எங்களுக்கு லேட் ஆகிட்டுருக்கு. இல்லாட்டி நாங்கள் இதெல்லாம் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே கொண்டு வந்திருப்போம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மட்டும்தான் லேட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் ஆல். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டில் நான் கண்டிப்பாக வந்து நான் என்னுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதா. நம்ம இருந்தோ பிறந்தோ வாழ்ந்தோ செத்தோ அப்படி இருக்கக்கூடாது, நம்ம எதையாவது வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி முயற்சியாக தான். ஏன்னா நான் நிறையா விஷயங்களில் முயற்சி பண்ணி நிறையா தோல்வியை சந்திச்சிருக்கேன். கடைசி முயற்சியாக தான் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுடைய சப்போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்படியே ரன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் நான் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஆர்டிகல்ஸில் படித்தாவே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் ஆல்.